அவர்தானே நேத்து இங்க சாப்பிட்டாரு. ஒரு நாள் பெர்மிஷன் கேட்டாரு, ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் கொடுங்க, என்னை எந்த அளவு நியாயத்தை சொல்லணும், ஏன்னா நான் ஃப்ரெண்டு சரி கேட்குறாருங்கிறக்காக அலோவ் பண்ணோம். அவர் இங்கே வந்து ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி, ட்ராமா கிரியேட் பண்ணி, இந்த கம்பெனியாக அவருக்குள்ளது, இந்த ஆஃபீஸ் அவருக்குள்ளதுங்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. நிறைய விஷயங்கள் இதில் குழம்ப விட குழப்பங்கள் அதிகமான ஒரு விஷயம். மக்களே, நீங்கள் நான் யாரோடு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, திஸ் இஸ் மிஸ்டர் அப்சா மைதீன். அவருடைய இடம்தான் இது, அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் தான் ரேர் ஃபினாமினன் ப்ரொடக்ஷன்ஸ். அங்கேயே போய் அந்த வரலாற்று புகழ் பெற்ற இடத்துலையே உட்காந்து பேசலாமா? ரேர் ஃபினாமினன் ப்ரொடக்ஷன் என்ன மிஸ்டர் பீட்டர் பால், ஓவர் நைட்ல வந்து ஒரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் பீட்டர் பண்ண எந்த படம் அது? ஜியான் ஒரு படம். ஜியான் பாத்தீங்களா? அந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் படம் பண்ணி இதெல்லாம் எதிர்பார்த்தேன். நான் படம் பண்ணி முடிஞ்ச பிறகு இதெல்லாம் எதிர்பார்த்தேன், ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு ஒன்றும் எதிர்பார்க்கல. இதே நேற்று நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தோம்ல, சந்திச்சு கதை கேட்கறதுக்காக நானும் பசங்களும் வந்தோம். அன்னைக்கு நான் எதிர்பார்த்தேன். சத்தியமா நான் பீட்டர் பால் அப்படிங்கிறது யாரு? சவுத் இந்தியன் பிளஸ் நார்த் இந்தியன், இந்தியன் ஃபிலிம்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1500 மேல பண்ணியிருப்பேன். இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும், ஸோ என்னோட ஒர்க் என்னன்ட்டு தெரியும். டெய்லி பேட்டா மாதிரி Game of few films that you have done, something landmark films. Landmark films from the beginning சொல்லும் போதே நிறைய இருக்கு. சிவாஜி பெருசாக சொல்லலாம், அப்புறமே ஹிந்தியில் கிறிஷு சொல்லலாம். ஹாலிவுட்டில் சொல்லணுன்னா வந்து நான் வந்து ஹரிபுரோட ஸ்டீரியோ விஷன் ஒர்க் பண்ணது, இம்மார்டல் நிறைய படங்கள் இருக்குது, அப்புறமா நைட் சாம்லனோட வந்து ஆக்டர்ஸோட சீக்வன்ஸ் அவருக்கு, அப்புறமா ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் வார்னர் பிரதர்ஸ்க்கு பண்ணது, வேர் த வைல்ட் திங்ஸ் ஆர், இதெல்லாம் நிறைய படங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னோடய கெரியர். ஸோ பிகான் இண்டஸ்ட்ரியில் வந்து பீட்டர்கிட்ட போனால் வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ இமேஜின்றது தெரியும். ஸோ அதே மாதிரி நான் ரீச் பண்ணியிருக்கேன். இப்போ கூட அட் ப்ரெசென்ட் வந்து நான் அஜய் சூர்யாவுக்கு பொம்மை பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறமா மில்லிருன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 5 படம் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே சம்பாரிச்சு. அவருக்கு வீடு வந்து போர்வூரில் இருக்கு, அந்த வீட்டுக்கு நானும் 3 வருஷமாக வாடகை கொடுத்துட்ருக்கேன். அவர் வீட்டுக்கு எங்கே இப்போ நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க? இவர் படம் பண்ணுறதுனால சரி, இவர் பாடலில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்காது, இவர் சாப்பாடுலேருந்து இவர். அப்போ அவங்க அவங்க மிஸ்ஸஸ் எல்லாரையும் தெரியுமா? மிஸ்ஸஸ்லாம் யாரும் கிடையாது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க பெங்களூருக்கு வந்தாங்க, எக்மாலூர் தான் வருவாங்க. ஐ கெப்ட் லைக் குயின், அது வந்து யாராலுமே மறுக்க முடியாது. ஏன்னா என்னை பற்றி தெரியும், நான் அவ்வளோ தூரம் லவ் பண்ணுற ஒரு ஆள், எனக்கு தேவை அது மட்டும்தான். இப்படி தான் நான் செட்டில் இருப்பேன். ஸோ என்ன பொம்பளை பிறகு சொல்கிறது எனக்கு எனக்கே சிரிப்பு சிரிப்பாக தான் வருது. அவங்க சொல்கிறாங்க என் சைடு என்னோட சைடில் நியாயம் இருக்குது, அதை நான் சொல்லணும், நான் இன்ட்ரிவ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரி சார், ஹாஃப் அன் அவர் தான் யூஸ் பண்ணிக்கங்க, நான் இருக்க மாட்டேன், வெளியில் தான் போகிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணிட்டார், என்னோட கம்பெனி நீங்கள் சொல்லிட்டு அதனாலதான் நம்ம மறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இது.